ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போதும் இற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. வணக்கம். ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருந்தா என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு சுபகிரகம்னு சொல்கிறோம். புதன் வந்து சுபரோட சேர்ந்தால் ஒரு சுபகிரகம், பாவரோட சேர்ந்தால் பாவகிரகம். இந்த பச்சவந்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கணக்கு, அதனால தான் புதனுக்கு கலரே பச்சைன்னு சொல்கிறான். அப்போ சுபரோட சேர்ந்துருக்கிறனால, இங்கே குரு சுபகிரகம் இல்லையா, அவரோட சேர்ந்திருக்கனால அப்போ குரு புதனோட சேரையில் என்ன மாதிரியான பலன் செய்யும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு அவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக எப்படி சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் புதாத்திய யோகம், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே குரு புதன் சேர்ந்துருந்துச்சுனாக்க படு புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, ஆனால் பயந்த சுபாவமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் வலுவாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தோற்றம் வந்து எப்பவும் இளமையான தோற்றம் இருக்கும். அது என்ன இளமையான தோற்றம், கிட்டத்தட்ட ஒரு 40 வயசில் பார்த்தோம்னா ஒரு 30 வயசு 28 வயசு அந்த மாதிரி காமிக்கும். ஒரு 25 வயசில் பார்த்தோம்னா 18 வயசாக காமிக்கும். இந்த சிலர் சொல்கிறாங்கல்ல, என் பிள்ளை வளரவே மாட்டேன் ஊறவே மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான காம்பினேஷன்ஸ் இதில் வந்துடும். அதே சமயத்தில் பேச்சு சும்மா சரளமாக பேசக்கூடிய அந்த இது வந்துடும். இந்த குருவும் புதனும் எந்த விதமான பாதகமும் ஆகாமல், அதாவது பாவகிரகங்கள் தட்டுப்படாமல், பாவகிரகங்கள் சேர்க்கை இல்லாமல், பார்வை இல்லாமல், வக்கரமாகாமல், அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் மறையாமல் இருந்ததுனால் இதை பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ குரு புதன் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு பேச்சு ரொம்ப பிரமாதமாக வரும், நகைச்சுவை உணர்வு நிறையா இருக்கும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவோம்ல அது நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும், தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக நிறையா செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்களுக்கு வந்து பங்காளி வர்க்கத்தில் உதவி ஒத்தாசை அப்படிங்கிறத விட மாமே மச்சினை வழியில், அதாவது அம்மா வழியில் உதவிகள் நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து புளிப்பு சுவை அப்படிங்கிறது, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். இன்னும் வந்து இவங்க முடிவெடுக்கிற திறன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த முடிவெடுக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் வைஸ் டெசிஷன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இன்டெலிஜென்ட்டாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தன்னோடு கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளை ரொம்ப அனுசரிக்கக்கூடிய, பார்த்துக்கக்கூடிய ஒரு ஜாதகனாக இருப்பாங்க. அவங்களும் இவங்க மேலே பிரியமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இவங்க குடியிருக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கமர்ஷியலைஸான இடத்துல தான் குடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அம்சம், அதாவது வேல்யூவான இடத்துல குடியிருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வந்து இது படிப்புக்காக வெளியில் போய் அப்படியே தொழிலெலாம் செட் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எஜுகேஷன் லைனுக்குள்ளேயே சுற்றி வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா 3 வயசில், ஏன் இப்போ 2 வயசுலேயே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றாங்க, கொண்டு போய் 9 மணி பெல்லுக்கு விட்டோம்னா அப்புறம் அவங்க ஸ்கூலிங் முடிச்சு, ஹைஸ்கூல் முடிச்சு, ஹையர் செகண்டரி முடிச்சு, காலேஜ் முடிச்சு, பிஜி முடிச்சு, யூனிவர்சிட்டி முடிச்சு, திருப்பி அங்கேயே வேலைக்கு போய் ஸ்கூலில் காலேஜில் அல்லது யூனிவர்சிட்டியில் வேலைக்கு போய் திருப்பி அந்த 9 மணி பெல்லுக்கே ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் 9 மணி பெல்லுக்கு ஓடுறவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து கேது சம்மந்தப்பட்டது பாசிட்டிவாக அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரிசர்ச் ஓரியன்டாக போகிறதுக்கான அமைப்பு, ரிசர்ச் ஸ்காலராக போகிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. இந்த காம்பினேஷனில் புதன் வந்து வக்ரமாவோ அல்லது பாவகிரகங்கள் தொடர்போ இருந்ததுன்னா, அல்லது குரு வந்து வக்ரமாவோ பாவகிரக தொடர்பு பார்வை சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா, அவங்களுக்கு தான் இந்த படிப்பை ஆரம்பிச்சுட்டு முழுசும் முடிக்க முடியாமல் நடுவழியில் நிற்பாங்க. எம்ஃபில் போட்டிருக்கேன் ஆனால் இன்னும் வந்து இன்னுமே ரெடி பண்ணலை அப்படிம்பாங்கல்ல, அட்மிஷன் போட்டமே நிற்கி கிடக்கு அப்படிம்பாங்க, பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணனா அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பண்ண முடியலன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த காம்பினேஷனில் பாதிப்பு இருந்ததுன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அந்த வகையில் இந்த குரு புதன் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். அதுவும் தன்னை விட வயசு குறைவானவங்கள்ட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அதாவது நான் சொல்கிறது ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் தான், தவறாக கிடையாது. அந்த வகையில் பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்கும், அவங்க சைட்லேருந்து நிறையா உதவி ஒத்தாசைகள் வரும், அதுவும் இளம் பெண்கள் உதவி ஒத்தாசை கிடைக்கும். இப்போ பொம்பளை பிள்ளை ஜாதகமாக இருந்ததுனாக்க எதிர்பாலினத்தினருடைய உதவி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே மாதிரி நெத்தி நல்லா அகலமான நெத்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கவர்ச்சியான தேகமாக இருப்பாங்க, அதாவது முகம் வந்து அட்ராக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க இந்த குரு புதன் காம்பினேஷன். இதே இது ஆம்பளை பிள்ளைக்கு இருந்து வயசாகி போச்சுன்னா அவங்களுக்கு நெத்தி அகலமாக இருக்காது, ரொம்ப பெருசாகவே ஆயிரும், முன்தலை வழுக்கை விடுகிறதுக்கான அமைப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருந்துச்சுன்னா முடி வந்து நீளமாக இருக்கிறது கட்டையாயிரும், குட்டையான முடி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும் சொல்லலாம்.
இப்படியான இந்த கிரக சேர்க்கை தான் குருவும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை. இந்த குரு புதன் சேர்க்கையில் குருவும் புதனும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது முதல் தரமான பலன். குருவும் புதனும் சமசப்தமாக பார்த்துக்கிறதுங்கிறது இரண்டாம் தரமான பலன். குருவுக்கு திரிகோணத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறது மூன்றாம் தரமான கிரக சேர்க்கை. இந்த காம்பினேஷனில் எந்த டச் இருந்தாலும் நிச்சயமாக அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். அப்போ குரு புதன் சேர்க்கைங்கிறது பாசிட்டிவான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.